வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய நிகழ்ச்சி பார்க்குறீங்க நிறையா சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய தெரிந்த நண்பர்களுக்கு தகவல் சொல்லி எனக்காக சிபாரிசு செய்யக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி அதே மாதிரி வெளியூர் அன்பர்கள் பொருட்செலவு செய்து கோவைக்கு வராமல் தொலைபேசி மூலமாகவே நீங்கள் பலன் அளிச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் சென்னை மாதிரியான ஒரு இடங்களுக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எல்லாருக்கும் ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் அனுமதிக்கணுமல்லவா சென்னையில் ஒரு அலுவலகம் அந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்களில் இருக்கும் அதுக்கான வாய்ப்பை இறைவன் வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறோம் அதே மாதிரி நிறைய ஜோதிட சித்தாந்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இப்போ இது ஒரு ஜாதகம் இந்த ஜாதகருக்கு வந்து என்ன படிப்பார் என்ன அவருக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு படிப்புக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களுடைய பேரண்ட்ஸோடைய கேள்வி யார் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ உள்ள சூழல் பையனுக்கு படிக்கிறதுக்கு கல்வி கட்டணம் செலுத்தக்கூட எங்ககிட்ட பணம் இல்லை நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க எந்த பேருள்ளவங்களாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யார் பண உதவி செய்வாங்க எந்த கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்போ இந்த ஜாதகத்தை வாங்கினோடனே ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கார் அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் கொன்ற நபர்கள் இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஏன்னா சந்திரனுக்கு அடுத்து சனி இருக்கிறனால சந்திரனுக்கு அடுத்து சனி இருக்கிறனால சனியும் வக்கர சனி சனியும் மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் உதவி எதிர்பார்த்தல் அப்போ மதின்னு பேர் கொண்டவங்களாம் இவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க மதி அதே மாதிரி பெரியசாமி இந்த மாதிரி பேர் உள்ளவங்கள்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்போது அதுக்கப்புறம் இந்த ஜாதகருக்கு வேறு ரெண்டு குடையவர் யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் அதிபதியே சுக்கிறேன் ஏழாம் அதிபதியும் சுக்கிறேன் அது எங்கே உக்காந்துருக்கு சிம்ம வீட்டில் உக்காந்துருக்கு அந்த சுக்கரன் வாங்கின நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுக்கு திரிகோணத்தில் இருக்குது கேதுவுக்கு திரிகோணத்தில் சுக்கரனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது திரிகோணம் அப்போ குருவும் பார்க்குறாரு குருவும் கேதுவும் ராகு செவ்வா செவ்வா கேது குரு ராகு சேர்க்கை இருக்குது சுக்ரனுக்கு திரிகோணத்தில் கேது இருக்குது அப்போ அரசு துறையில் ஒரு சட்ட வல்லுனர் சார்ந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆமாம் அரசு துறையில் சட்ட வல்லுநர் தான் ஒரு வழக்குக்காக நாங்கள் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கார் ஏன்னா சுக்கரன் வந்து கேதுக்கு திரிகோணத்தில் இருக்காங்க கேதுங்கிறது லாயர் ரெண்டாம் இடங்கிறது பணம் அந்த சுக்கரன் போய் சூரியனை தொடர்றதுனால அது புதனோட வீட்டில் இருக்கிறனால அந்த புதனோட வீட்டில் இருக்கிறனால இந்த சூரியனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருக்கிறனால ஏதாவது ராமச்சந்திரன் ஏதாவது ஒரு லாயர் உங்களுக்கு பழக்கம் இருக்கான்னு ராமச்சந்திரனுங்கிறவர் தான் எங்களுக்கு லாயராக இருக்காங்க அவர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் மூலியமாக உங்கள் பையனுக்கு ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா அந்த சூரியன் போய் புதனை தொடுது ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எது ஒன்பதாம் இடம் தான் ஹையர் ஸ்டடீஸ் இந்த ஒன்பது கூடவரே மூணில் இருக்கார் லக்னாதிபதி ஒம்பதில் இருக்கார் அப்போ இந்த குரு ராகு செவ்வாய் கேது கேதுங்கிறது லாயர் அப்போ இவருடைய கல்விக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவர் ஒரு சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும் அதாவது இவங்க வழக்குக்காக போன இடத்துல அந்த வழக்கறிஞர் இவங்களுடைய கஷ்டத்தை அறிந்து அவர் தன்னுடைய நண்பர் இன்னொரு வழக்கறிஞருக்கு சிபாரிசு பண்ணுறாரு மூணாம் இடங்கிறது மாற்றுறது மூணாம் இடங்கிறது சேஞ்சு பண்ணுறது உதவி கேட்டு போனது அவர்கிட்ட அவர் இன்னொரு பக்கம் சேஞ்சு பண்ணுறாங்க அப்போ அந்த நபர் பேர் யாராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறாங்க அப்போ நான் சொன்னேன் குருங்கிறது கோல்டு குருங்கிறது தங்கம் ராகுங்கிறது ராஜா நாகராஜான்னு சொல்கிறோமா குரு சேர்க்கை அப்போ நாகராஜ் அப்படி இல்லைன்னா தங்கம்னு பேர் கொண்ட யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்க இவருடைய படிப்புக்கு குறு பணம் உதவி செய்வாங்க அப்படின்னு ஒன்று ஐயா தங்க வேலுங்கிற சாரி தங்க ராஜு தான் பையனுக்காக கல்லூரியில் சிபாரிசு பண்ணியிருக்காருங்க ஐயா பொறியியல் படிக்கிறதுக்காக சிபாரிசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளால் ஒருத்தருடைய ஜாதகத்தை வாங்கி எந்த பேருக்காரங்க உதவி செய்வாங்க எந்த பேர்காரங்க உதவி செய்ய மாட்டாங்க எந்த பேர்காரங்க ஆறுதல் மட்டும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஜாதகத்தை முடிவு சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடம் என்ற ஸ்தானத்தில் போய் அமர்ந்து செவ்வாய் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல உட்காந்து பார்க்கறதுனால ஒரு தங்கராஜன்னு ஒரு வழக்கறிஞர் இந்த ஜாதகருக்கு கல்விக்காக ஒரு நன்கொடை இல்லாமல் ஒரு கல்லூரியில் சீட்டு வழங்குவதற்கு பெற்று பெருக்கிறாரு இந்த மாணவருக்கு அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மிராக்கலாக இருக்கும் இந்த பேருக்காரங்க தான் உதவி பண்ணாங்கன்னு எப்படியா சொன்னீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் அந்த கல்லூரி பேர் முத கொண்டு சொன்னோம் இந்த காலேஜில் தான் அவர் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு அது நம்ம ஒரு மீடியாவில் அதை வெளியிட முடியாதுங்கிறனால கல்லூரி பேரை சொல்லலை ஸோ ஒரு ஜீனு பேர் எடுக்கக்கூடிய கல்லூரி கோயம்புத்தூரில் அந்த கல்லூரியில் அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு மருத்துவ கல்லூரியும் ஒரு அதாவது ஒரு மருத்துவம் ஒரு மருத்துவமனையும் ஒரு கல்லூரியும் சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம் ஒரு ஜீன்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரியில் ஏன்னா புதன்கிறது கல்வி அது போய் சூரியனை தொடுது தான் ஜி ஆங்கி ஹிந்தியில் சொல்கிறாங்க ஜி மரியாதைக்கான கிரகம் சூரியன் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோமா இல்லையா நம்ம அப்போ சூரியனுக்கு எவ்வளோ மரியாதை நம்ம கொடுக்குறோம் அப்போ சூரியன் தான் ஜிக்கான ஒரு கிரகம் புதன்கிறது கல்வி ஸோ ஜிங்கிற ஒரு கல்லூரி அதை நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு பயிர்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு யார் உதவி செய்வாங்க எந்த கல்லூரியில் படிப்பாங்க எந்த பேர் உள்ளவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ மதியின் பேர் கொண்டவங்க அவங்கக்கிட்ட போனால் எந்த உதவியும் அவங்கக்கிட்ட கிடைக்காது ஏன்னா மதியின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அடுத்தாப்புல சனி இருக்கிறனால அந்த சனி அவங்களும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க ஸோ அவங்க உதவி செய்ய மாட்டாங்க இதுதான் எங்களுடைய ஜோதிட முறை மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்